வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் குறித்து ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் குறித்து நிறைய முன் தீர்ப்புகளை பதிவிட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கும் அது தொடர்பானது தான். அதற்கு முன்பாக ஏன் வழக்கில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த தீர்ப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். நான் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கில் வாதியானவர் ஒரு 4 ஐட்ட சொத்தை காட்டி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 1வது ஐட்ட சொத்து எனக்கு பதிவுக்கரை மூலமாக பாத்தியப்பட்டது. 2 முதல் 4 ஐட்ட சொத்துக்களை நான் பதிவு செய்யப்படாத கிரய பத்திரம் மூலமாக நான் கிரையை வாங்கியிருக்கிறேன். அது முதல் தாவா சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. அதனால் எனக்கு வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு என் கட்சிக்காரர் மீது வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. அப்போது நீதிமன்றத்தில் பெரும்பாலான வழக்குகள் நிலுவையில் இருப்பதற்கு, வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, பதிவு செய்யப்படாத பத்திரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஓட்ட இருப்பதனால தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் 17 எந்த ஆவணங்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செக்ஷன் 18 எதெல்லாம் விருப்பத்திற்குட்பட்டு பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் 49 கொலட்ரல் பர்பஸுக்காக இந்த பதிவு செய்யப்படாத ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஓட்டையை அந்த செக்ஷனில் வச்சுருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி தான் நிறைய வழக்குகள் வேண்டுமென்றே நில உரிமையாளர்களை கஷ்டப்படுத்தணும், இம்சப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தாக்கல் செய்யப்படுகிறது. இப்போ நீங்கள் ப்ரொனோட்டை எடுத்துக்காங்க. ப்ரொனோட்டாக பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உறுதிமொழி ஆவணத்தை பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் சேல் அக்ரிமெண்ட்டை பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிரய பத்திரத்தை கட்டாயமாக பதிவு செய்யணும். ஆனால் நீங்கள் நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் கேட்பதற்கு அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை. ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை. இப்படி பல ஓட்டைகள் வந்து சட்டத்தில் இருப்பதனால் ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டை தயாரித்து கொண்டு கேஸுகளை போட்டுட்டு இந்த உண்மையான நில உரிமையாளர்களை வந்து இம்சப்படுத்துகிறாங்க. நீதிமன்றங்கள் பெரும்பாலான வழக்குகளில் இதை விசாரித்து வழக்குகளை டிஸ்மிஸ் பண்ணாலும் கூட, இவ்வளோ நாள் அந்த வழக்கு நடந்திருக்கும் பார்த்திங்களா, அப்போ அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு நஷ்டம் துன்பத்திற்கு நீதிமன்றங்கள் பதிலளிப்பதில்லை. இப்போ நான் லேண்டு ஓனர், என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கையெழுத்தை போலியாக புனைந்து ஒரு டாக்குமெண்ட்டை தயாரித்து என் சொத்து மேலே ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறதுக்கு சட்டத்தில் தடை எதுவும் இல்லை. ஏன்னா கொலட்ரல் பர்பஸுக்காக அந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்தை நீதிமன்றத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சட்டமும் அதை அங்கீகரிக்கி, முன் தீர்ப்புகளும் அதை அங்கீகரிக்கி, இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தியாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. அதாவது பதிவு செய்யப்படாத எந்த ஒரு ஆவணத்தையும் நீதிமன்றத்தில் ஏற்க முடியாது அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி பிரிவு 49 ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரணும். உயிலுக்கு மட்டும் அதில் ஒரு விதிவிலக்கை வழங்கலாம். பழைய ஆவணங்களுக்கும் விதிவிலக்கு வழங்கலாம். இப்போ 40 முந்தைய டாக்குமெண்ட்டாக இருந்தால் அதற்கு விதிவிலக்கு வழங்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில், இப்போ இருக்கிற நடைமுறையில் எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும். புறநோட்டாக இருந்தாலும் கட்டாயமாக பதிவு செய்யணும். கிரை ஒப்பந்தம் இருந்தாலும் கட்டாயமாக பதிவு செய்யணும். பார்ட்டிஷனாக இருந்தாலும் கூட கட்டாயமாக பதிவு செய்யணும். அடமானமாக இருந்தாலும் கட்டாயமாக பதிவு செய்யணும். எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாச்சு அப்படின்னா, இந்த பொய் வழக்குகள் தாக்கல் செய்வது குறைந்துவிடும். இப்போ நான் அந்த வழக்கில் பிரதிவாதிக்கு ஆஜராகியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த வாதி காட்டியிருக்கிற 4 ஐட்ட சொத்தில் 2 முதல் 4 ஐட்ட சொத்துகள் நமக்கு பாத்தியப்பட்டது. 2-3 ஐட்டத்தை நாம் கிரையம் வாங்கியிருக்கிறோம், பதிவு கிரையம். 4வது ஐட்டம் நம்ம கிரைய முன்சுவான்தாருக்கு பாத்தியப்பட்டு அவருடைய பொசஷனில் இருக்குது. இதுக்கு ரெவன்யூ ரெக்கார்டும் இருக்குது. ஆனால் இவங்க பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தை வச்சு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கில்
நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடணும். இப்போ என் கட்சிக்காரர் என்ன சொல்கிறாரு, சார் பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரத்தை வச்சு அவர் வந்து வழக்கு போட்டிருக்காருலா, அதனால் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி ரிஜெக்ஷன் பண்ண நம்ம பெட்டிஷன் போட முடியாது, ஏன்னா இந்த வழக்கானது சொத்தின் அனுபவத்தை பொறுத்து மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதனால் பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரத்தையும் கொலட்ரல் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டு இதில் வராது. நம்ம நேரடியாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டு தான் வழக்காக நடத்தணும். இருந்தாலும் கூட உயர்நீதிமன்றங்களும் சரி உச்ச நீதிமன்றங்களும் சரி சில வழக்குகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எரிச்சல் ஊட்டும் வகையில் யாராவது பிளைண்ட் போட்டால் கோர்ட் வந்து அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது, உடனடியாக பிராதை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அதையும் போட்டு பார்க்கணும், விசாரணையில் தான் அது தெரிய வரும். எப்படியும் கீழ்கோட்டில் ஒரு 2 வருஷம் வழக்கு நடக்கும், அப்பில் அப்பில் வரிசையாக இருக்குது. வேண்டுமென்றே நம்ம கட்சிக்காரராக கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போன்ற வழக்குகளை தாக்கல் செய்வாங்க. நாமளும் எதிர்கட்சி பண்ணி அதை நடத்தி தான் ஆகணும், வேறு வழியும் நமக்கு இல்லை. இப்போ நேரடியாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்குக்குள்ளே போவோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த 13/4/2023 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் அப்துல் குத்தூஸ் அவர்கள் தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து வெள்ளத்துறை. பிரதிவாதிகள் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் பிரகாஷ், 2வது பிரதிவாதி வந்து அனுராதா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போது அந்த வெள்ளத்துறை வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு சூட்டை போடுறார். அந்த சூட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்து முன்னாள் குமார் அப்படிங்கிறவருக்கு பாதிக்கப்பட்டது. அவர்கிட்ட இருந்து இந்த வழக்கில் கண்ட 1வது பிரதிவாதி வந்து 13/12/2002 சொத்தை பதிவு கிரயம் பெற்று அவர் அனுஷ்டு வர்றாரு. அது பிறகு 1வது பிரதிவாதி 19/6/2007 இந்த வழக்கில் கண்ட சொத்தை எனக்கு கிரயம் கொடுத்துட்டாரு. நான் வாங்கின கிரயம் வந்து ஒரு பதிவு செய்யப்படாத கிரயம். ஏன் பதிவு செய்யப்படாத கிரயம்னு சொன்னால், சொத்தின் அடிமனை வந்து மடத்துக்கு பாத்தியப்பட்டது, மேற்கோப்பு வகைராக்கள் மட்டுமே கிரயத்துக்கு உட்பட்டது. எனினும் நான் கிரய வாங்குகிற காலத்தில் மேற்கோப்பு வகைராக்களை கூட பதிவு செய்து கொள்ள சார்பது வளத்தில் அனுமதி இல்லாததால் நான் வந்து வேறு வழி இல்லாமல் பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக தாபா சொத்தை கிரயம் வாங்கிட்டேன். ஆனால் இந்த பதிவில் செய்யாத கிரயப்பத்திரம் மூலமாக நான் எந்த பரிகாரமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேராவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிரயம் வாங்கிய தேதியான 19/6/2007 இருந்து தபசில் சொத்தை என்னுடைய அனுபவத்தில் வச்சுருக்கேன். 1வது பிரதிவாதியின் ஒப்புதலுடன் தபசில் சொத்திற்கான மின்னிணைப்பை என் பேருக்கு மாற்றிட்டேன். தற்போது வரை மின்கட்டணம் செலுத்திட்டு வர்றேன். தபசில் சொத்தில் நான் கிரய வாங்கின நாள் முதலே நான் தான் சுவாதீனத்தில் இருக்கிறேன். தபசில் சொத்திற்குரிய மின்கட்டணம், குடிநீர் கட்டணம், பஞ்சாயத்து தீர்வை எல்லாமே என் பேரில் தான் இருக்குது. நான் இந்த தபசிலில் கண்ட சொத்துக்கு என் பேரில் குடும்ப அட்டை வாங்க மனு கொடுத்தேன். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தான் பெயர் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் குடும்ப அட்டை வாங்கலை. ஆனால் கேஸ் கனெக்ஷன் வந்து என்னுடைய பேரில் தான் இருக்குது. தாவா சொத்தில் என்னையே தவிர வேறு யாருக்கும் உரிமையோ பாத்தியமோ அனுபவமும் கிடையாது. இந்த பிரதிவாதிகள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்க பல்வேறு நபர்கள்ட்டையும் கடன் வாங்கி சில கடன்களை திருப்பி செலுத்தியும் சில கடனை திருப்பி செலுத்தாமலும் வழக்குகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கணவன் மனைவி இருவரும் என்கிட்ட வந்து மற்றவங்கிட்ட வாங்கின கடனை அடைப்பதற்காக என்கிட்ட கொஞ்சம் பணம் கடனாக கேட்டாங்க. நான் கொடுக்க மறந்துட்டேன். உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து, நீ எனக்கு கிரய நீ வந்து எனக்கு கடன் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் சொத்து அனுபவத்துக்கு இடங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் இவங்க என் சொத்து அனுபவத்துக்கு இடங்கள் செய்வாங்கன்னு பயமாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு சூட்டை போடுறார்.
இந்த சூட்டில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிங்க. இந்த பிளைண்ட்டில் நான் பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக கிரயம் வாங்கிட்டேன், ஆனால் அந்த பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக நான் எந்த பரிகாரத்தையும் கேட்கலை அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் போட்டுட்டு, பிற்பாடு அந்த பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரத்தின் அடிப்படையில் என் பேருக்கு மின் இணைப்பை மாற்றிட்டேன், குடிநீர் இணைப்பை மாற்றிட்டேன், பஞ்சாயத்து வரியை மாற்றிட்டேன்னு சொல்லியிருக்கார். இது முக்கியம். இந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி வந்து ஒரு எதிர் வழக்குறை தாக்கல் பண்ணுறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாதியினுடைய பிராதில் கண்டுள்ள விஷயங்கள் எதுவும் உண்மை இல்லை. நான் எந்த காலத்திலும் பதிவு செய்யப்படாத ஒரு கிரய ஆவணத்தை வாதியின் பெயருக்கு எழுதி கொடுத்துருப்பதே கிடையாது. வாதி வந்து அந்த பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தை மோசடியாக உற்பத்தி செஞ்சுருக்கிறாரு. அதுபோக அந்த பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தில் கண்ட கையெழுத்து ஏங்க எழுத்தும் கிடையாது. இந்த வழக்கு சொத்தானது எனக்கு கிரய பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது, அதில் இருந்து இந்த தாவா சொத்து என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. நான் தொழில் நிமித்தமாக பம்பாயிலையும் விக்ரம சிங்கபுரத்துலையும் நான் மாறி மாறி இருந்துட்டு வர்றேன். ரெண்டாவது பிரதிவாதி என் மனைவி. என் மனைவி வந்து என் சொல் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்து வந்ததுனால நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றோம். என் மனைவியான ரெண்டாம் பிரதிவாதிக்கும் இந்த வாதிக்கும் இடையே ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. அது சம்பந்தமாக இந்த வாதி ஏதோ ஒத்தி பத்திரம் என் மனைவிட்ட எழுதி கேட்டதாகவும், அதற்கு பதிலாக என் மனைவி தாவா சொத்தையும் அவருக்கு பாத்தியப்பட்டது போல ஒரு பொது அதிகார பத்திரம் வாதியின் பேருக்கு எழுதி கொடுத்திருந்ததாகவும், பிற்பாடு அது அந்த உண்மை விவரம் அறிஞ்சு ரெண்டாவது பிரதிவாதி அந்த பொது அதிகார ஆவணத்தை ரத்து செஞ்சிட்டதாகவும், வாதி மோசடியாக பொது அதிகார பத்திரம் வாங்கிட்டதாகவும் எனக்கு பேப்பரில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாம் பிரதிவாதியான என் மனைவிக்கும் இந்த தாவா சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தாவா சொத்தானது முழுக்க முழுக்க எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது. என்னுடைய அட்ரஸ் வாதிக்கு நல்லா தெரியும், ஆனால் வேண்டுமென்றே எனது முகவரியை பொய்யாக போட்டு எனக்கு எதிராக நிரந்தர உறுத்து கட்டளை பரிகாரம் பெற வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் செயல்பட்டிருக்கிறாரு. அதனால் வாதி தூய கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுகலை. வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த குடிநீர் இணைப்பு வர ரசீது, பஞ்சாயத்து தீர்வு ரசீது எல்லாமே உற்பத்தி செய்யப்பட்ட ஆவணங்கள். வருவாய்த்துறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை கைவசப்படுத்திய சம்பந்தமே இல்லாத என்னுடைய சொத்துக்களுக்கு அவர் பேருக்கு டாக்குமெண்ட்டை பெற்றிருக்கிறாரு. அதனால் தாவா சொத்தில் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஏற்கனவே வருவாய்த்துறைக்கும் உள்ளாட்சித்துறைகளுக்கும் ஆட்சேபனையை கூறி நான் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். என்னுடைய ஒப்புதலின் பேரில் மின்னிணைப்பு பெருமாற்றம் செய்ததாக சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நான் ஒப்புதல் வழங்கியதற்கான எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை. அதனால் இந்த சொத்துக்கும் வாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த சொத்து முழுக்க முழுக்க எனக்கு பாத்தியப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி அவர் எதிர்வழக்குறையில் சொல்கிறார். ரெண்டாம் பிரதிவாதி மனைவி தனியாக ஒரு எதிர்வழக்குறை போடுறாங்க. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விக்ரமசிங்கபுரத்தில் குடியிருந்துட்டு வர்றேன், ஒன்றாம் பிரதிவாதி பிராது தவசில் சொத்தில் குடியிருந்துட்டு வர்றாரு, இந்த சொத்தானது என் கணவரான ஒன்றாம் பிரதிவாதிக்கு சுயார்ஜிதமாக பாத்தியப்பட்டது, எனக்கு இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் பல்வேறு நபர்கள்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கி அவங்கள ஒரு சீட்டில் சேர்த்து விட்டேன், அதுக்கு பிறகு அந்த சீட்டை நடத்தின ஒரு என்னை ஏமாற்றிட்டு ஓடிட்டாரு, அதனால் நான் சேர்த்து விட்ட உங்களுக்கு நான் பணம் பைசல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு போச்சு. என் கணவர்கிட்ட நான் கேட்காமல் இது போன்ற பணச்சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டதுனால என் கணவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. என் கணவர் மேல எந்த தவறும் கிடையாது, நான் தான் அவர் சொல் பேச்சு கேட்காமல் நடந்துக்கிட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் கடனை அடைப்பதற்காக வாதிக்கிட்ட பணம் கடன் கேட்டேன். அப்போ அவர் வந்து நீ ஒத்தி பத்திரம் எழுதி தரேன்னு சொல்லி கேட்டார். நான் அதுக்கு ஓகேன்னு சொன்னேன். எனக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, நான் அதைத்தான் இவருக்கு ஒத்தி கேட்குறாருன்னு நினச்சி நீங்கள் பத்திரத்தை தயார் பண்ணுங்கள், நான் வந்து கையெழுத்து போட்டுறதுன்னு சொன்னேன். அதே போல் கையெழுத்து போட போனேன்.
ஆனால் அந்த டயத்தில் தான் எனக்கு தெரிஞ்சுது அது பொது அதிகார பத்திரம் அப்படின்னு. அந்த பொது அதிகார பத்திரத்தில் என் கணவருக்கு பாதிக்கப்பட்ட சொத்தை சேர்த்துருப்பாங்கிறத நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதன் பிறகு நான் கடனை அடைச்சிட்டேன். வாதிக்கு கொடுத்துருந்த பொது அதிகார பத்திரத்தையும் நான் ரத்து பண்ணிட்டேன். இந்த தாவா சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த தாவா வழக்கில் கண்ட சொத்து முழுக்க முழுக்க என் கணவருக்கு பாதிக்கப்பட்ட சொத்து. ஆனால் வாதி வந்து என் கணவருக்கு பாதிக்கப்பட்ட சொத்தை மோசடியாக அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய பத்திரத்தை வந்து போடியாக உருவாக்கி அதனை வச்சு வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காரு. வழக்கு தாக்கல் செய்யும்போது என் கணவருடைய அட்ரஸுக்கு வேறு ஒரு அட்ரஸை பார்த்து போட்டிருக்காரு. ஆனால் நான் விசாரித்தப்பறம் தான் தெரிஞ்சது அப்படி ஒரு அட்ரஸே இல்லைன்னு. அதனால் வாதிக்கு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்வழக்குறை போடுறாங்க. இந்த வழக்கில் இருதரப்புலையும் விசாரணை நடைபெறுகிறது. வாதி தரப்பில் ரெண்டு சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க, 18 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதி தரப்பில் ரெண்டு சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க, 7 டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதினோட வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து வாதி வந்து ஃபஸ்ட்டு அப்பீல் பண்ணுறாரு. ஃபஸ்ட் அப்பீலும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அதனை எதிர்த்து வாதி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு வர்றார். இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வரும்பொழுது இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து முக்கியமான சில சங்கதிகளை சுட்டி காட்டுறாரு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாதி தரப்பு ஆவணங்கள் குறித்து பிரதிவாதிகள் எவ்வித மறுப்பும் தெரிவிக்கலை. அதே போல் வாதி தரப்பு ஆவணங்கள் குறித்து பிரதிவாதிகள் எந்த குறுக்கு விசாரணையும் செய்யலை. பிரதிவாதிகள் வசம்தான் இந்த வழக்கு சொத்தின் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறுதுண்டு பேப்பர் கூட தாக்கல் பண்ணலை. ஆனால் இதையெல்லாம் பரிசீலிக்காமல் கீழமை நீதிமன்றங்கள் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு. அடுத்து வழக்கு சொத்தின் அடிமனை வந்து மடத்திற்கு பாத்தியப்பட்டது என்பதால் வழக்கு சொத்தை பதிவு கிரயம் பெற முடியலை அப்படிங்கிறத வாசா 2 மூலம் வாதி தெளிவாக நிரூபித்த பிறகும் கூட வாதிக்கு சொத்துரிமை இல்லை என்று கூறி விசாரணை நீதிமன்றங்கள் வாதியினோட வழக்கை தள்ளுபடி செஞ்சிருப்பது தப்பு அப்படின்னு வாதாடுறாரு. அடுத்ததாக வாதி சொத்தில் உரிமை இல்லாமல் எப்படி சொத்து வரி இணைப்பு, மின் இணைப்பு, குடிநீர் இணைப்புலாம் பெற்றிருப்பார். ஆனால் இந்த குறைந்தபட்ச நாலேஜ் கூட கீழமை நீதிமன்றங்களுக்கு இல்லை அப்படின்னு வாதாடுறாரு. அடுத்ததாக முக்கியமாக என்னென்னா, பதிவு செய்யப்படாத கிரய ஆவணத்தின் அடிப்படையில் பரிகாரம் கோரப்படவில்லை என்பதற்கும் கிரயத்தின் பேரில் பரிகாரம் கேட்கப்படவில்லை என்பதற்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது. இதை கீழமை நீதிமன்றங்கள் தவறாக புரிந்து கொண்டன அப்படின்னு சொல்லி வாதாடி அப்பில அலோ பண்ணுங்கன்றார். முக்கியமாக என்ன, பதிவு செய்யப்படாத கிரயாவணத்தின் அடிப்படையில் பரிகாரம் கோரப்படவில்லை என்பதற்கும் கிரயத்தின் பேரில் பரிகாரம் கேட்கப்படவில்லை என்பதற்கும் பெருத்த வேறுபாடு உள்ளது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கில் வாதி வந்து பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக தாவா சொத்தை நான் கிரயம் வாங்கிட்டேன். அப்படி கிரயம் வாங்கிய பின்பு 1வது பிரதிவாதியின் ஒப்புதலுடன் மின் இணைப்பை என் பேருக்கு மாற்றிட்டேன். தாவா சொத்தில் கண்ட வீட்டிற்குரிய வீட்டு வரி ரசீது, குடிநீர் இணைப்பு ஆகியவை என் பேரில் மாற்றியிருக்கு. இது எல்லாமே சொத்தானது என்னுடைய அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க. ஆனால் வாதி தன்னுடைய வழக்குறையில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வழக்குறையினுடைய முதல் பேராகிராஃபில் நான் பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக கிரய வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பிளைண்ட்டு 4வது பேராவில் சொல்லிட்டு பிளைண்ட்டு 5வது பேராவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தபசில் சொத்தில் 16/6/2007 தேதியை கிரயம் முதல் 4வது தேதி வரை வாதியே சுவாதின ஆளுகையில் இருந்து அனுபவம் செய்து வருகிறார். மின்கட்டணம், குடிநீர் கட்டணம், பஞ்சாயத்து தீர்வுகளை தன் பெயரில் செலுத்தி அளித்து கொண்டிருக்கிறார்.
வாதி இந்த தபசல் சொத்தில் 19/6/2007 முதல் 4 வரை கிரய பாத்தியமும் ஆளுகை மற்றும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார். தபசில் சொத்தில் வாதியை தவிர யாருக்கும் உரிமையோ அனுபவமோ கிடையாது. வாதியே மேற்படி கிரய தேதி முதல் 4 வரை ஆளுகை மற்றும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த வாதிக்கு வந்து முதல்ல உரிமை மூலம் எப்படி வருது அப்படின்னா, இந்த 1 பிரதிவாதிகிட்டேருந்து பதிவு செய்யப்படாத கிரயம் பெற்ற காலமான 19/6/2007 தான் இருந்து வருது. அப்போது ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் நபர் முதலில் தன் அனுபவத்தை நிரூபிப்பதற்கு முன்பாக உரிமை மூலத்தை நிரூபிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அனதுல்லா சுதாகர் அப்படிங்கிற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுவாங்க, பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் நீங்கள் கேட்கலாம், ஆனால் அந்த அனுபவமானது சட்டப்பூர்வ அனுபவமாக இருக்க வேண்டும். இங்கே பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தை தான் அனுபவமாக அனுபவத்திற்கு மூலமாக இந்த வாதி காட்டார். அதாவது இந்த சொத்து தனக்கு உரிமை என்று அவர் காட்டுவதற்கு அந்த 19/6/2007 கிரய பத்திரத்தை தான் காட்டுறாரு. ஆனால் அந்த கிரய பத்திரம் பதிவு செய்யப்படலை. அப்போ பதிவு செய்யப்படாத ஒரு கிரய பத்திரத்தின் அடிப்படையில் ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது. இன்ஜெக்ஷன் கேட்குற நபருக்கு முதல்ல உரிமை மூலம் இருக்கணும், அந்த உரிமை மூலமும் சட்டப்பூர்வமானதாக இருக்கணும். இந்த வழக்கில் பதிவு செய்யப்படாத கிரய பத்திரமே முதல்ல செல்லாது. அதனால் அதன் அடிப்படையில் இவர் இன்ஜெக்ஷன் கேட்டிருப்பது வந்து தவறு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழமை நீதிமன்றத்தில் பிரதிவாதிகள் குறிப்பாக கிரய பத்திரத்தை மறுக்கிறாங்க. அந்த கிரய பத்திரம் பொய்யாக புனையப்பட்டது, அந்த கிரய பத்திரத்தில் கண்ட கையெழுத்து 1வது பிரதிவாதியின் கையெழுத்து இல்லை அப்படின்னு குறிப்பாக மறுக்கப்பட்டிருக்கும் பொழுது வாதி பதிவு செய்யப்படாத கிரய பத்திரத்தின் அடிப்படையில் அனுபவம் கேட்பதனால் கண்டிப்பாக டிக்ளரேஷன் கேட்கணும். டிக்ளரேஷன் கேட்காமல் வெறுமனே பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வாதி வழக்கு தாக்கல் செஞ்சிருப்பது தவறு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிடுறாங்க. அடுத்ததாக இன்னொன்று என்னென்னா, வாதி வந்து ட்ரையல் கோர்ட்டில் இணைஞ்சிருப்பார், அந்த பதிவு செய்யப்படாத அசல் கிரய பத்திரத்தை தாக்கல் செஞ்சுருக்க மாட்டார், அதனுடைய நகலை தான் தாக்கல் பண்ணியிருப்பார். ஆனால் குறுக்கு விசாரணையில் இது குறித்து கேள்வி எழுப்புகிறாங்க, நீங்கள் இந்த 1வது பிரதிவாதிகிட்ட இருந்து 19/6/2007 வாங்கிய கிரய பத்திரத்தின் அசல் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது தான் அவர் என்ன சொல்கிறாரு, நான் கடனுக்காக வேறு ஒருவர்கிட்ட அவரை கொடுத்துருக்கேன்னு சொல்லி முதன் முதலாக சொல்கிறாரு. ஆனால் இந்த ப்ளீடிங்ஸை அவருடைய கிளைண்ட்டில் சொல்லியிருக்க மாட்டார். அப்போது வாதி யாருக்கிட்ட கடன் வாங்கினார், எவ்வளவு கடன் வாங்கினார், அந்த கடனை எப்போ திருப்பி அடைச்சார், திருப்பி அடைச்சிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எப்போ வாங்கினார் அப்படிங்கிறதுக்காக எந்த விளக்கத்தையும் சொல்லலை. குறிப்பாக பிரதிவாதிகள் கிரயப்பத்திரம் போலி என்று வாதாடும்போது அசல் கிரயப்பத்திரத்தை தாக்கலே பண்ணாமல் இருந்திருப்பதும் அவருக்கு பெருத்த பின்னடைவை வந்து ஏற்படுத்துது. அதனால் கீழமை நீதிமன்றங்கள் மிக சரியாகவே தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதில் தலையிடத்துக்கு எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற 2வது மேல்முறையீடையும் தள்ளுபடி செஞ்சு நீதியரசர் வந்து உத்தரவிட்டிருக்கார். இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சொத்தின் உரிமை மூலம் குறித்த ஆவணங்கள் தெளிவாக இருந்து நீங்கள் சொத்தின் அனுபவத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு காட்டுவதற்கான ஆவணங்களும் உங்கள்கிட்ட தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெறும் பேரிஞ்செக்ஷன் சூட்டும் போடலாம். இப்போ பேரிஞ்செக்ஷன் சூட்டை நீங்கள் போட்டீங்க, இப்போ பிரதிவாதி அந்த வழக்கில் ஆஜராகி உங்களுடைய கிரய பத்திரத்தை மறுக்கிறாரு, உங்களுடைய உரிமை மூலத்தை மறுக்கிறாரு, உங்கள் கிரய பத்திரம் வந்து போலியானது அப்படின்னு மறுக்கிறாரு. அதே நேரத்தில் பிரதிவாதி இந்த வழக்கில் கண்ட சொத்தானது எனக்கு இந்த பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக டிக்ளரேஷன் கேட்கணும். இப்போ ஒருவேளை உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெறுமனே மறுக்க மட்டும்தான் செய்கிறாரு, ஆனால் அவருக்கு அந்த சொத்தில் உரிமையை காட்டக்கொள்வதற்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் டிக்ளரேஷன் கேட்க வேண்டியதில்லை, பெர்மனண்ட் இன்ஜெக்ஷனே போதுமானது. உங்களுக்கு அர்த்தத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு போடுறீங்க, உங்களுக்கு டைட்டில் டாக்குமெண்ட் இருக்குது, பிரதிவாதி அந்த வழக்கில் ஆஜராகி உங்கள் டைட்டில் டாக்குமெண்ட்டை மறுத்து அவர் எனக்கு இந்த பத்திரம் மூலமாக தான் அந்த சொத்து பாத்தியப்படுத்த சொல்லியாச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக
டிக்ளரேஷனுக்கு சூட்டை மாற்றணும். ஒருவேளை பிரதிவாதி உங்களுடைய உரிமை மூலத்தை மறுக்கிறாரு, ஆனால் அவருக்கு அந்த சொத்து பாத்தியன்னு காட்டுறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் செய்யலை அல்லது ஆவணங்கள் இல்லை என்றால் நீங்கள் டிக்ளரேஷனாக மாற்ற வேண்டியதில்லை, வெறுமனே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனே போதுமானது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். ரெண்டாவது, பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரமோ அல்லது பதிவு செய்யப்பட்ட கிரயப்பத்திரமோ எந்த பத்திரமாக இருந்தாலும் நீங்கள் அந்த பத்திரத்தின் அசலை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் போதே தாக்கல் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டு என்ன ஆச்சு, அது யார் கைவசம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஃப்ளைட்டில் நீங்கள் சொல்லிடணும். ஒருவேளை உங்கள் கிரைய பத்திரத்தை பிரதிவாதிகள் மறுக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அசல் டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். அப்படி அசல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலைன்னா அதுவும் உங்கள் வழக்கிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அடுத்ததாக, பதிவு செய்யப்படாத ஒரு கிரயப்பத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்கவே முடியாது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். பதிவு செய்யப்படாத ஒரு கிரய ஆவணத்தை கொலட்ரல் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம்னு சட்டம் அனுமதித்தாலும் கூட அந்த பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு சொத்தின் அனுபவம் வருவதால் அந்த ஆவணமானது கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அப்படி பதிவு செய்யப்படாத நிலையில் அந்த டாக்குமெண்ட்டை ஒரு சான்றாவணமாக ஏற்க முடியாது, அதை பயன்படுத்தி நீங்கள் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனும் கேட்க முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் இருந்து தெரிஞ்சுக்கிடலாம். மொத்தத்தில் பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரத்தின் அடிப்படையில் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது, நீதிமன்றம் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வழங்கவும் செய்யாது அப்படிங்கிறத தான் சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான தீர்ப்பும் கூட. இது போன்ற நிறைய வழக்குகளை ஜூனியர் அட்வொகேட்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருப்பீங்க, இந்த தீர்ப்பை படித்து பார்த்து உங்கள் வழக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்காங்க. நன்றி.